ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காற்றுக்கெண்ணை வெளியோட ரீசெண்டான ப்ரோமோ சரி, அதுக்கு ஃபேன்ஸோட ஒரு ரிப்ளையோட தொகுப்பு தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு சூப்பரான ப்ரோமோவுக்கு வந்து ஃபயரான ரிப்ளை வந்து பார்க்காம இருந்தால் எப்படி? அதனால் வாங்க சிரிச்சிட்டே வந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்மளோட வீடியோ. ஸோ முதல்ல சொல்ல போனோம் அப்படின்னா, சூர்யா வந்து அப்படியே மாஸ் காட்டிட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு தருணம் வந்து தன்னோட உயிர் வந்து போனால் கூட வந்து பரவாயில்ல, உன் கூட வந்து பல ஜென்மம் அந்த ஃபீலிங் வந்து எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் சாகிறதுக்கு வந்து ரெடியாக இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே வந்து சொல்ல, நம்ம வெனிலா வந்து ஒரு பக்கம் வந்து மனசு உடஞ்சு போய் இருக்காங்க. ஆக மொத்தம் இதை கேட்டு அவங்க வெளியே இருக்கிறவங்க ஒட்டு கேட்ட மாதிரியே வந்து கரெக்டான டைமில் வந்து அப்படியே வைக்க போகிற வந்து குளத்தி விடுற மாதிரி தான் இருக்குது அதுக்கடுத்த சீனு. ஸோ கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க, எமோஷனலான ஒரு ப்ரோமோ, எதிர்பார்க்காத ஒன்று, ரொம்ப ஹெல்தியான கான்வர்சேஷன் சூர்யாவுக்கும் வெனிலாவுக்கும் நடுவில் அவங்களோட சேர்ந்து டகுளு பில்ட் ஆகிட்டோப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கமெண்டு. ஸோ எங்கள் தங்கத்தை வந்து அளவைக்காதீங்கடா, எனக்கும் அழுகியாக வருதுடா, ஒரு வேளை சீரியலை வந்து முடிச்சுட்டா இவங்களை வந்து நாங்கள் எப்போ வந்து திரும்ப வந்து தமிழில் வந்து பார்க்குறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, மிஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சூர்யாவாக இருக்கட்டும் வெனிலாவாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து மிஸ் பண்ணோம். டே அதுக்குள்ளே வேறு ஏதாவது நியூ சீரியல், அதுவும் எங்கள் விஜய் டிவிலேயே சரி வேறு ஏதாவது ஒரு சீரியல்லையாவது வந்து தொலைங்கப்பா ப்ளீஸ், அவங்கள பார்க்காம இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நிறைய ஃபேன்ஸோட ரிப்ளைஸ். ஏன்னா நம்ம டெய்லி வீடியோ போடும்போதே வந்து எல்லாரும் கேட்குற விஷயம் வந்து என்னென்னா, காற்றுக்கெண்ணை வெளி வந்து முடிய போகுதா முடிய போகுதா முடிய போகுதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது எனக்கும் தெரியலையப்பா அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அஃபிஷியலாக எந்த தகவலும் வரல, அதனால வந்து ஏன் இப்போவே வந்து நினச்சி டென்ஷன் ஆகணும், அதனால் அப்படியே வந்து ஃப்ரீயாக விடுங்க மச்சி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்மளோட ஃபீலிங்கு. யாருக்கெல்லாம் சூர்யாவோட நடிப்பும் சரி அழகும் வந்து விளையாட்டுத்தனமும் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவரோட விளையாட்டுத்தனத்துக்கு தான் நம்ம தான் அடிமையாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சூர்யா பேசின வார்த்தைகள் வந்து இதயத்தை வந்து உருக்கி விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சூர்யா வெனிலாவோட ஜோடி வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அந்த சங்கத்தோட சார்பா இந்த ப்ரோமோ வந்து வெற்றி பெற வந்து வாழ்த்துக்கள் வந்து சொல்லி அப்படியே ஒரு லைக்கை போட்டுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேராகட்டும் இருக்கும், சூர்யாவும் இருக்கட்டும் வெனிலாவாக இருக்கட்டும், அவங்களுக்கு நடுவில் உள்ள அந்த ரொமான்ஸாக இருக்கட்டும், அந்த காதல், அந்த கோபம், அதை வந்து ஒருத்தர் மேலே வந்து ஒருத்தர் வெளிப்படுத்துகிற விதம் வந்து உண்மையில் ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஸோ ஒரு பெஸ்ட்டான கப்பல் தான் எங்களோட சூர்யாவும் வெனிலாவும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. சூர்யா வெனிலா வந்து எப்போவுமே வந்து சந்தோஷமாக இருக்கணும், சீரியலாக இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் வந்து அழுகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ரெண்டு பேர் வந்து சேர்ந்து சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு என்னென்னா ரொம்பவே வந்து எமோஷ்னலாக ஆயிடுச்சு அவர் வந்து என்னென்னா, அந்த ஒரு செகண்ட் வந்து அந்த கேரக்டராகவே வந்து வாழ்ந்துட்டாருன்னு தான் சொல்லணும். ஹார்ட் மெல்ட்டிங்கான ஒரு டைலாக்கு தான் வந்து சூர்யாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தயவு செய்து வந்து சூர்யா அழுகாதீங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்னா, இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் என்னென்னா ஒரு அதுக்கு ஒரு உயிரே வந்து கொடுக்குறீங்க. உங்களோட எமோஷ்னலாக இருக்கட்டும், எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும், க்யூட்னஸ்ஸு நாட்டினஸ்ஸு எல்லாமே வந்துட்டு என்னென்னா அப்படியே நீங்கள் வந்து உயிரோட்டை வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்குது வெனிலா. தயவு செய்து வந்து ஏற்றுக்கோங்கப்பா, ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட வந்து 8 மாதம் வந்து பிரிஞ்சிருக்கீங்க, எப்போ தான் வந்து சேருவீங்க, அந்த ஒரு தருணத்துக்காக நாங்கள் வந்து காத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. யாரப்பா நீ புள்ளி விவரத்தோட சொல்கிறியம்மா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கமெண்ட்டை வந்து படிக்கும்போது. சூர்யா சாரோட ஆக்டிங் வந்து ரொம்பவே எமோஷ்னலாக இருக்குது. தயவு செய்து வந்து கேவியை வந்து முடிச்சிடாதீங்க. இவங்களோட காதல் வந்து மிகவும் அழகானது கண்ணியமானதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கேவி வந்து என்னென்னா 1000 எபிசோடுகளை வந்து கடந்தும் வந்து போகணும், தயவு செய்து கேவியை வந்து முடிச்சிடாதீங்க. இன்னும் நிறையா வந்து என்னென்னா அஸ் கப்பலாக அவங்க ரெண்டு பேர் இருக்கிறதெல்லாம் வந்து நாங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறோம். ஸ்டோரியை வந்து என்னென்னா கேவிக்கு வந்து பொட்டன்ஷியலாக வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து எஸ்வியோட மேரேஜ் ட்ராக்ல இருக்கட்டும், யூனிக்கான ஸ்டோரி அமேசிங்கான பேரில் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹார்ட்டவே உருக வைக்கிற ஒரு ப்ரோமோ தான். சூர்யாவோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அவரோட எக்ஸ்பிரஷன், வெனிலாவோட ஃபீலிங்ஸு எல்லாருமே வந்து என்னென்னா சூப்பராக இருக்குது. அதுவும் என்னென்னா சூர்யாவுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காரு இல்லையா, ஸோ அவரோட வாய்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்டில் வந்து மியூசிக் எல்லாமே அப்பா வாவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சுவாமி அலை சூர்யா, உங்களோட சார்மிங் ஆக்டிங், க்யூட்னஸ், எமோஷ்னலாக வந்து என்னென்னா ஒரு ஸ்பெஷல் தான் சொல்லணும், கேவிக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஃபேன்ஸோட ரியாக்ஷன். ஃபைனலாக த மொமெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் ட்ராக்ல வந்து ஒரு சென்சிபிளான ஒரு கான்வர்சேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி என்னென்னா சொல்லியிருக்காங்க. ஸோ தர்சன் அப்படிங்கிற கேரக்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணி தான் சுவாமி வந்தார். ஸ்டார்டடில் வந்து என்னென்னா எல்லாரும் வந்து சீரியலோட ஸ்டார்டிங்கில் வந்து அவரை வந்து மோசமாக வந்து கமெண்ட் பண்ணாங்க, ஆனால் இப்போ எல்லாருமே அவரை வந்து புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் வந்து ரொம்ப நேச்சுரலாக வந்து ஆக்ட் பண்ணுறாரு, எல்லாமே வந்து என்னென்னா சொல்கிறது. ஸோ ஒரு திறமைக்கு வந்து எப்போவுமே அங்கீகாரம் உண்டு. முதல்ல நம்மளை வந்து உதாசீனப்படுத்தவங்களாக இருக்கட்டுமே, எப்போவுமே நம்ம திறமை வந்து அதுக்கான ஒரு பதிலடியை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கும், நமக்கான ஒரு பரிசையும் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும். அது மாதிரி தான் நம்மளோட சூர்யாவும் சரி, அவரோட ஆக்டிங்னால தான் இப்போ எங்கே பார்த்தாலும் வந்து சூர்யா சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்டின் வந்து அப்படியே தெரிக்குது பார்த்துக்கோங்க. விட்டால் அந்த ஹார்ட்டின் பட்டனே வந்து எல்லாரோட ஃபோன்லேயும் வந்து தேஞ்சு போயிருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. எங்கே பார்த்தனாலும் பார்த்தீங்கன்னா சூர்யா அமேசிங், சூர்யா அமேசிங் டைலாக்லாம் வந்து வெரி டச்சிங் அப்படிங்கிற மாதிரி என்னென்னா ஹார்ட்டினை வந்து தெரிக்க விட்டுருக்காங்க. மேஜிக்கல் பேர் தான் இந்த கமெண்ட் வந்து நம்ம ரீட் பண்ண வேண்டிய
அவசியமே கிடையாது, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி என்னன்னா எல்லாரும் போட்டிருக்காங்க, சூர்யா யூ நெயில்ட் இட் மேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு கமெண்ட்டு. அட அட, சூர்யாவோட நடிப்பு அப்பா மிக மிக அருமை, கேவி வந்து முடிந்தாலும் சரி இவர்களுடைய நடிப்பு வந்து மறக்க முடியாதது, நானும் சூர்யாவின் நடிப்புக்காக தான் வந்து நிவு நேனு பிரேமா சீரியலே வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. எமோஷனலான ஒரு ஆசமான வந்து ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி என்ன, உண்மையான காதல் வந்து எப்போவுமே வந்து தோற்று போகாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இன்னும் நிறையா கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. சில பேரை பார்த்தோம் அப்படின்னா, டே இன்னுமாடா நீங்கள் வைக்க போகிறலேருந்து வரல, வைக்க போகிறதுக்குள்ளே உங்கள் அக்கப்போர் வந்து தாங்கலடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் நிறையா பேர் வந்து விஜய் டிவிக்கே வந்து சாப்பிட விடுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன், இந்த டைமில் வேறு எந்த சீரியல் போட்டாலும் சுத்தமாக ஓடாது, கேவி மட்டும்தான் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இத்தனை எபிசோட் வந்து இருக்குது. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் தயவுசெய்து விஜய் டிவி எங்களோட ஃபேன்ஸோட ரெக்வஸ்ட்டை வந்து என்னென்னா கன்சிடர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி, கேவி வந்து 1000 எபிசோடுக்கு மேலே வந்து போகணும், ப்ளீஸ் ப்ரைம் டைமுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ப்ளீஸ் ரெண்டு பேரும் அகைன் அகைன் வந்து சான்ஸ் கொடுங்க. அதாவது இது இல்லாட்டி கூட வந்து வேறு ஏதாவது அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கொடுங்கன்றாங்க. காற்றுக்கனவெளி சீரியலோட டைம் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள், ஈவினிங் வந்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விஜய் டிவி நீங்கள் கேவியை மட்டும் என் பண்ணால் உங்களுக்கு தான் லாஸ், பிகாஸ் ஒரு மணி ஸ்லாட்டில் நியூ சீரியல் வந்து லான்ச் பண்ணி அது கேவி வாங்குகிற டிஆர்பியை கூட வந்து வாங்காது, அப்புறம் உங்களுக்கு தான் லாஸ். கேவியை வந்து என் பண்ணால் நீங்கள் பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஸோ கொஞ்சமாச்சு பிரெயினை யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து விட்டால் வந்து என்ன சொல்கிறது, அடிச்சே விடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கமெண்ட்டை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் சுவாமி யாரா அது அப்படிங்கிற மாதிரி பாருங்களா, ஒய் சுவாமி வந்து எப்ப பார்த்தாலும் வந்து ப்ளூ கலர் ஷர்ட்ல இருக்காரு, கேவியா இருக்கட்டும் நியூ நேனு பிரேமாவா இருக்கும் எதுலனாலும் அவர் ஏன் ப்ளூ கலர் ஷர்ட்ல இருக்காரு, ப்ளூ பாய் இன் சேட் மூட்ல கூட வந்து ப்ளூ பாய் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கு யாருப்பா மகராசா அப்படிங்கிற மாதிரி என்னன்னா, இனி இப்போலேருந்து எனக்கும் பிடிச்ச கலர் வந்து ப்ளூ தான், ப்ளூ ஈவினிங் சிஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது கமெண்டு. எங்களா இருக்கிறீங்க நீங்களா அப்படிங்கிற மாதிரி வள பிடிச்சி இவங்களை எப்படியாவது அள்ளி கொண்டுட்டு வந்து என்னென்னா அந்த டீம் முன்னாடி வந்து நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கேவி டீம், நீ இனிமேவாது இவங்களை வந்து சந்தோஷமாக சேர்த்து வைங்க, எங்களுக்கு அழுகையாக வருது, இமிடியேட்டாக வந்து எஸ்பி ரீயூனியனை வந்து பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து கொஞ்சம் இந்த ப்ரோமோ வந்து டைமிங் அதாவது பார்த்திங்கன்னா நேற்றுக்கு இன்றைக்கி எல்லோரும் காலையில் எபிசோடுக்கு பின்னாடியே வந்து பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ முந்தின நாள் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நல்லா நமக்கு அந்த எதிர்பார்ப்பு வந்து கூடும் இல்லையா, அடுத்த நாள் எபிசோட வந்து பாக்குறதுக்கு. அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து போட்டாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கு. டே காருக்குள்ளே 1 மந்த் வந்து ஓட்டிடுவீங்க போலேடா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் போட்டிருக்காங்க. இப்போது கூட வந்து இந்த திமிரு பிடிச்ச வந்து எதுவுமே பேசாம அமைதியாக தான் இருக்கா, சூர்யா வந்து கஷ்டப்படுத்தாத வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க போட்டிருக்காங்க. அவ அலறாத நீங்க வந்து பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையான காதல்களுக்கு வந்து என்னன்னா, உண்மையான காதலுக்கு வந்து வார்த்தை தேவையில்லை, வெண்ணிலா அழுகிறத வந்து பார்க்கலையா, அவள் கண்ணில் அந்த ஏக்கம் வந்து தெரியுது, யாருக்கு தெரியாட்டாலும் சூர்யாவுக்கு வந்து தெரியும் சொல்லியிருக்காங்க. உண்மையெல்லாம் காதலுக்கு எதுக்கு வார்த்தைகள், நம்மளோட கண்ணிலே வந்து எல்லாமே வந்து வெளிப்படும் போது வார்த்தைகள் வந்து மௌனமான தருணம் தான் இது. வெண்ணிலாவும் வந்து ஃபீல் பண்ணுறாங்க, சூர்யாவும் வந்து என்னென்னா ஃபீல் பண்ணுறாங்க. வெண்ணிலா வந்து பெண்ணாக இருக்கனால அவங்களுக்கு வந்து நிறையா வந்து என்ன சொல்கிறது தடுப்புகள் இருக்குது, அவங்களுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது, நிறையா பேருக்கு வந்து பதில் சொல்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருக்கிறாங்க. அவ்வளோத்தையும் உடச்சிட்டு வந்துட்டு என்னன்னா சூர்யா பின்னாடியும் அவங்களால வந்து போக முடியலை, போக முடியவும் முடியாது. ஒரு பெண்ணை அவங்க வந்து எல்லாருக்குமே வந்து கடமைப்பட்டிருக்காங்க பதில் சொல்லணும் இல்லையா. ஸோ அந்த சைலண்ட்னால வந்து வெண்ணிலா வந்து இருக்கிறாங்க. ஆனால் வந்து என்னென்னா அதை கோவத்தை காட்டாமல் வந்துட்டு அன்பால் வந்து வெளிப்படுத்தலாம், தம் வார்த்தைகளாக இல்லாட்டா கூட வந்துட்டு அவங்க காதலை வந்து கண்ணிலே வந்து வெளிப்படுத்துனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாருமே சொல்கிற விஷயம் தான், சீரியலில் வந்து முடிச்சிடாதீங்க எங்களுக்கு வந்து ப்ரைம் டைமில் வந்து வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எவ்வளவோ ஸ்டோரி லைன் இருக்குது, அதை விட்டு வந்துட்டு ஏன் இந்த மாதிரிலாம் வந்து கொண்டுட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சீரியலில் முடிச்சிடாதீங்க, 1000+ எபிசோட வந்து தாண்டி வந்து கண்டிப்பாக வந்து என்னென்னா போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ கூட வெண்ணிலா வந்து இறங்கி வரலைன்னா நம்ம ஒன்றும் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த வாரத்துக்கான டிஆர்பியை வந்து பொறுத்த வரைக்கும் 3.1 அப்படின்னு சொல்லிட்டு காற்றுக்கென்ன வேலி வழக்கம் போல் வந்து லாஸ்ட் பிளேஸில் வந்து இருக்குது. அதை தொடர்ந்து பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி வந்துட்டு கண்ணே கலைமானே செல்லம்மா அப்படிங்கிற மாதிரி எல்லா சீரியல்ஸும் வந்து என்னென்னா முன்னாடி வந்து போயிடுச்சு. ஈவன் பாரதி கண்ணம்மா கூட வந்து 3.7 வந்து இருக்குது. நம்ம ஆல்ரெடி வந்து ஹாட் ஸ்டாரை வந்து பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதிகமாக வந்து பார்த்துருந்த சீரியல்களோட வரிசையில் வந்து ஃபஸ்ட்டு 5 வந்து நம்ம சீரியல் இருந்தது, எஸ்பெஷலி வந்து சூர்யா வெண்ணிலாவோட மேரேஜ் ட்ராக் வந்து போனப்போ. இப்போ அப்படின்னு பார்க்கும்போது அதுலேயும் நம்ம சீரியல் இல்லை, தமிழும் சரஸ்வதி பாக்யலட்சுமி பாண்டியன் ஸ்டோரி ஈரமான ரோஜாவே சிறகடிக்க ஆசைதான் வந்து இருக்கு. ஸோ நம்ம சூர்யாவுக்கும் வெண்ணிலாவுக்கும் இடைப்பட்ட அந்த நாட்டியான சீன்ஸாக இருக்கட்டும், அந்த ரொமான்ஸ்லாம் வந்து எப்போ வருதோ அப்போ வந்து ஆடியன்ஸோட எதிர்பார்ப்புகளும் சரி அந்த டைலாக் டெலிவரி எல்லாமே வந்து நல்லா வச்சிருக்கும் போது நம்மளோட சீரியல் வந்து நல்லா தான் வந்து போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வந்து பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.